ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னச்சந்திர சகரேந்திர பிரச்சோதியாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் அனுஷ தினமான இன்றைய தினம் பெங்களூர் சமர்ப்பணம் குழு அன்பர்களுக்காக மாச மாதம் பேசிட்டு வரேன் இந்த அனுஷ நன்னாளில் மகாபிரீப பற்றிய சிந்தனை இந்த மகானுடைய நினப்பு இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பனை இல்லையா அதாவது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் யார் தேவைன்னா குரு தான் வேணும் குரு தான் வேணும் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தை வளர்கிற வரை அதாவது ஒரு சிசுவாக இருந்து எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஒரு ஒன்றரை வயசு வருகிற வரைக்கும் தாயின் அரவணைப்பு அதிகம் தேவைப்படுகிறது எந்த காலத்துலேயும் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ அம்மா அப்படின்னு அதனுடைய சுகம் அதனுடைய நெருக்கம் அது தனியது ஒரு காலகட்டத்தில் பையனோ பொண்ணோ போது அப்பாவுடைய அரவணைப்பு தேவை எதுக்கே ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் நான் ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறேன் அதுக்கு எனக்கு பணம் வேணும் நான் இந்த புஸ்தகம் ஆகணும் எதுக்கு பணம் வேணும் என்னோடய ஃப்ரெண்டோடு ஒரு சினிமாவுக்கு போகிறேன் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு பையனோ பொண்ணோ கேட்கறது அப்பா இந்த அப்பாவும் அம்மாவும் நான் யோசிச்சு பாருகோல ஒரு கட்டம் வரை தான் தேவைப்படுகிறார்கள் இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு அப்பா அம்மா கிட்ட நெருக்கமாக இருக்கா அப்படிங்கிற இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இல்லை ஆனால் குரு அப்படிங்கிறவர் இருக்க குரு அவருக்கு நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த குருவனுடைய அனுகிரகம்தான் நமக்கு வேணும் அவரோட அனுகிரகம் இல்லை அப்படின்னா நம்மால எந்த ஒரு காரியத்திலும் சக்சீட் பண்ண முடியாது அதாவது வெற்றியை அடைய முடியாது அதுக்கு தான் குரு வேணும் மகாபிரிவாளை ரொம்ப ஸ்னேகமாக அறிஞ்சவா மகாபெரிவாளை பற்றி தெரிஞ்சவா பெரியவாளை விடவே இல்லை பெரியவாளை அந்த அளவுக்கு கட்டியாக பிடிச்சிண்டா இந்த மகானுடைய அனுஷ நட்சத்திரம் தான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் நம்மளா வருஷத்துக்கு ஒரு நாள் பிறந்த கொண்டாடுவோம் மகாபிரிவாளுக்கு தினமுமே நம்ம கொண்டாடுறோம் குறிப்பாக வியாழக்கிழமை அனுஷ தினங்கள் இந்த அனுஷ தினத்தில் சமர்ப்பணம் குழு அன்பர்களுக்காக பேசுவதற்கு தொடர்ந்து ஒரு வாய்ப்பை வழங்கி வருகின்ற அருமை நண்பர் கண்ணன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள நிர்வாகஸ்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல் இந்த அடிஷ தினத்தில் இந்த சொற்பொழிவை கேட்பதற்காக காத்திருக்கக்கூடிய பக்த உங்களுக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எஸ்ஐயனூர்னு ஒரு ஊர் ஆற்காடுக்கு பக்கத்தில் வேலூர் ஆர்காட்ல இருக்கிறதில் பக்கத்தில் நான் இந்த எஸ்ஐனூர் கிராமத்தை பற்றி சொல்லியிருக்கேன் அங்கேருந்த ஒரு பாட்டி இந்த பாட்டியை பற்றியும் பேசியிருக்கேன் அந்த பாட்டி பேர் கோகிலா பாட்டின்னு பேர் மகாபிரிவா அந்த ஊரில் சாதுர்மாஷிய விரதம் இருந்திருக்கா எஸ்ஐனூர் கிராமத்தில் இந்த கோகிலா பாட்டி கிரகத்தில் மகாபிரிவா சாதுர்மாசியம் இருந்திருக்க மகாபிரிவா சாதுர்மாஷியம் இருக்கிற போது தான் ஒரு முறை வேதபுரி மாமா பழக்கமாகி சிறுவனாக இருந்து அந்த வேதபுரி மாமாவை தன்னுடன் அழைத்து சென்றார் எதுக்கு மடத்தோட கைங்கரியத்துக்கு நீ வரியா அப்படின்னு கேட்டு அந்த வேதபுரி பாமாவை தன் கூட கொட்டிட்டு போனேன் அந்த வேதபுரி மாமாவை அதாவது சிறுவனை கூப்பிடுகிற போது வேதபுரி மகாபிரி வட்ட அந்த சிறுவன் கேட்கிறானாம் நான் உங்கள் கூட வந்தால் எனக்கு நீங்கள் என்ன தெருவில் அப்படிங்கிறால அதாவது சம்பளம் அப்படிங்கிற அர்த்தம் இப்போ மாதம் மாதம் நம்ம எதான ஒரு ஊதியம் பண்ணுறோம் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா சம்பளம் அவசியம் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலை செய்து முடிக்கப்பட்ட பிறகு அடுத்த வினாடியே சம்பளமானது ஊதியமானது கொடுக்கப்பட வேண்டும் ஒரு அழகான பழமொழி சொல்வா ஆங்கிலத்தில் ஒரு தொழிலாளிக்கு எப்போது ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னா அவன் வேலை செஞ்சு அந்த வியர்வை அடங்குவதற்கு முன்னால் அவனுக்கு ஊதியம் கிடைக்கணும் அப்படிம்பா சம்பளம் சொல்கிறோம் இல்லையா சம்பளம்லாம் டான் டான் டான்னு வரணும் ஒரே மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கிற சில குடும்பத்தை பார்த்தேன்னா சம்பளம் கொஞ்சம் தாமதம் ஆகிடுதுன்னா தத்தளிப்பேன் இவர் என்ன கேட்குறாரு மகாபிரி எனக்கு என்ன தருவேள்னு கேட்டிருக்கார் தானே படம் தருவேளா என்னன்னு கேட்டிருக்கார் பெரிவா விட்டேன் சிரிச்சுட்டு விட்டுட்டார் இந்த பட்டி பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கா வேதபுரி சிறுவனை ஏண்டா இந்த பரபிரம்மஸ்வரூபம் யாரையுமே கூப்பிடாது உன்னை கூப்பிடுறது எனக்கு கைங்கரியம் பண்ண வரியா மடத்துக்கு வரியான்னு உன்னை கேட்குறாருனா உனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் எப்பேற்பட்ட ஒரு கொடுப்பினை இருந்தால் உனக்கு இப்படி ஒரு அனுகிரகம் கிடைக்கும் நீ போய் அவற்றை பணத்தை பற்றி பேசிட்டியே போய் அவற்றை முதல்ல மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி வேதபுரி மாமா பெரியவாட்டை வந்து மன்னிப்பு கேட்டு அப்படிதான் மடத்துக்கு வரேன் பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கொடுப்பனை அதை வந்து வார்த்தைகளில் விவரிக்க முடியாது பணத்தாலும் அளவிட முடியாது அதாவது மகா கைங்கரியம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஏனோ தானோன்னு வேலை கிடையாது மகாபிரிவா பிரிவா வெடிகார்த்தால் மூன்று மணிக்கு எழுந்திரிக்கிறார்னா கைங்கரியம் பண்ணுறவா மூணு மணிக்கு எழுந்திரிக்கணும் பெரியவா ராத்திரி ஒரு ஒரு பத்தரை மணிக்கு சயனத்துக்கு போகிறார் அப்படின்னா பெரியவாக்கு கைங்கறி மட்டும் பதினோரு மணிக்கு போகணும் பெரியவா சயனத்துக்கு போன பிறகு அவ போகணும் ஆக இவளோட ஒர்க்கிங் அவர்ஸ் பார்த்தேன் அப்படின்னா பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் வேலை செய்வாள் நினச்சி பாருங்கள்ள இன்றைக்கெல்லாம் ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உடம்பு தாங்கிறது அதுக்கு மேலே முடியுமா அதுவும் பெரியவாகிட்ட வேலை செய்கிறது மகாபிரிவாட்டை வேலை செய்கிறதுங்கிறது இந்த வேலை செய்கிறவ மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸாக இருக்கணும் ஒரு கலெக்டர் ஒருவர் இந்த கலெக்டர் டீல் பண்ணி மகாபிரிவாட்டை கூட்டிட்டு வரணும் ஒரு மிகப்பெரிய அமைச்சர் ஒருவர் அவரை கூட்டின்னு மகாபிரிவாட்டை கொண்டு வந்து விடணும் ஏதோ ஒரு பழைய ரெக்கார்ட்ஸ் ஒரு தகவல் ஒரு சிப்பந்திகிட்ட மகாபிரிவை கோப்பா கேட்பா கொஞ்சம் நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஆசாமியை பற்றி விசாரித்து அவரை பற்றி எனக்கு தகவல் கொடு அப்படிம்பர் உடனே விசாரித்து கொடுக்கணும் ஆக சாதாரணமான வேலை இல்லை வேதபுரி மாமாலாம் மகாபேவளுக்கு கைங்கரியம் பண்ண அத்தனை பேரையும் நாம் கையெடுத்து கும்பிட வேண்டும் அவள் எங்கேயாவது பார்த்தேன் தாராளமாக சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்க யார் யாரையோ நமஸ்காரம் பண்ணுறோம் இன்றைக்கி மகாபிரி கைங்கரியம் பண்ணனவா அந்த மகான் கூட யாத்திரை போனவா அந்த மகான் கூட பயணித்தவா இந்த மகானுக்கு பக்கத்தில் சயனத்தில் இருந்தவா இவெல்லாம் இவெல்லாம் அப்படி வாழ்ந்திருக்கா இவளை பார்த்தா அப்படி நம்ம நமஸ்கரிக்கணும் வேதபுரி மாமாவை இப்படித்தான் மகாபிரிவை கூட்டின்னு போனார் மகாபிரிவா இந்த கோகிலா பாட்டி சொன்ன பற்றியில் ஒரு கோகிலா பாட்டின்னு மகா பெரிய மேலே அப்படி ஒரு பக்தி அந்த பாட்டிக்கு பெரியவாளை தன்னோட மகனாக பாவித்தார் அதாவது நம்மளாம் பெரியவாளை எப்படி நினைக்கிறோம் எஜமானன் நமக்கு முதலாளி நம்மளை வழி நடத்துகிற குரு அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் சில பேர் மகாபெரியவாளை அப்பாங்கிற ஸ்தானத்தில் வச்சு பார்த்தா பெரியவா அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுவா சில பேர் பெரியவாழ தாத்தாவாக நினச்சா உமாச்சி தாத்தா அப்படின்ப இந்த பாட்டி என்ன நினச்சா தன்னோட மகனாக பாவித்த பக்தியில் மட்டும் ஒவ்வொருவருடைய மனசில் என்னென்ன எண்ணங்கள் காணப்படுகிறதோ அந்த மகானை எப்படி அவர்கள் வணங்குகிறார்களோ அது அவர்களுடைய விருப்பம் நம்ம சொல்ல முடியுமா எஸ்ஐன்னு ஒரு கோகிலா பாட்டிட்ட என்ன மாமி நீங்கள் போய் பெரியவாளை பிள்ளையாக பாவிக்கிற மாதிரி நீங்கள் பழகிறேன் அப்போ மகாலட்சுமி அம்மையார் யார் அந்த அம்மையார் தானே இந்த சுவாமிநாதனை அதாவது மகா பெரியவாளை பெற்றுடுத்த நீங்கள்லாம் அப்படி நினைக்கக்கூடாது சொல்லக்கூடாது பக்தியின் மிகுதியால் காணப்பட்டால் சொல்லக்கூடாது ஏதேனும் ஆதாயத்திற்காக மகான் அப்படி நினைச்சிட்டாலும்னா கண்டிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேத பாடசாலை ஒரு பாடசாலைக்கு இந்த பணத்தை நம்ம கொடுக்குறோம் ஒரு தொகையை கொடுக்குறோம் இது இந்த பாடசாலை செலவுக்கு வச்சுக்கோங்கோ கைங்கரியத்துக்கு வச்சுக்கோங்கோ இத்தனை பசங்களை படிக்க வைக்கிறீர்கள் இத்தனை பசங்களுக்கு ஒரு வாத்தியாரை நியமிச்சிருக்கள் இத்தனை பசங்களுக்கு எல்லாம் தங்குறதுக்கு இடம் உடுப்பு எல்லாம் கொடுக்குறள் அப்படின்னு நம்ம ஒரு தொகையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த தொகை அதற்கு பயன்படுத்த வேண்டும் ஒருவேளை நம்ம பணம் கொடுத்தவர் தவறான வழியில் அந்த பணத்தை மிஸ்யூஸ் பண்ணி அந்த பசங்களுக்கு கொடுக்கலை அந்த வாத்தியாருக்கு கொடுக்கலை அவர்கள் தங்குவதற்கு உண்டான ஒரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னா நம்மவற்றை கேட்கலாம் என்ன சுவாமி நான் படம் கொடுத்தது என்ன காரணத்திற்காக அதை நீங்கள் பயன்படுத்தவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம் தப்பு கிடையாது ஒருத்தரோட மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் பார்க்கணும் இசையினோர் பாட்டு எப்படி எதையும் பெரிய எதையும் எதிர்பார்க்கலை எதையுமே எதிர்பார்க்கலை ஒரே ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் இந்த பாட்டி இருந்தது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஆற்காடெல்லாம் இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் தானே இந்த இசைனூர்லாம் காஞ்சிபுரத்துலன்னு பக்கத்தில் அப்போ ஒரு யானை மடத்தில் இருந்தது இந்த யானை பேர் பிரகலாதன்னு பேர் இந்த யானைக்கு திடீர்னு மதம் பிடிச்சி கொடுத்தோம் யானைக்கு எது பிடிக்கக்கூடாது அப்படின்னா மதம் பிடிக்கவே கூடாது ஒரு மதம் பிடிச்சு அப்படின்னா பாகனால் கூட தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியாது ரொம்ப கஷ்டம் இந்த பிரகலாதன் யானைக்கு மதம் முடிச்சு கொடுத்தோம் மடத்தில் இந்த பெரியவா யாத்திரையில் வர ஒரு குதிரையை அடித்து கொண்டு இந்த யானை பார்க்குறார் மகாபிரிபா இந்த யானை மதம் பிடிச்சி இப்படி ஆகிடுத்து இதை சரியாக கவனிக்க முடியலையே எல்லாருக்கும் ஒரு பயமாக இருக்கே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப மகாபிரி வண்ணதமாக பண்ணுறான் இந்த யானையை கோகிலா பாட்டிக்கிட்ட அனுப்பிச்சிடுங்கோ இந்த பாட்டி கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறா இது என்ன ஒரு ஒரு கிளியாக ஒரு ஒரு எலியாக நாயாக பூனையாக ஒரு ஒரு பசுமாடா அனுச்சுட்டு பார்த்துப்பான்னு சொல்கிறதுக்கு மதம் பிடிச்ச யானை அதை இயல்புக்கு கொண்டு வரணும் மகாபிரிவை யாரை நம்புகிறார் கோகிலாபட்டியை நம்புகிறார் இதை இசைன்னூருக்கு அனுப்பிச்சிடும் பத்திரமா கூட்டின்னு போங்கோ யானை இசைனூருக்கு வந்துடுத்து யார் பிரகலாதன் அப்படின்னா அந்த பாட்டியோட ஆளுமை எப்படி இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க அந்த பாட்டி எல்லாத்தையும் சாதிச்சிடுவாள் அந்த மாதிரி ஒரு பாட்டி ஒரு கிராமத்துக்கு ஒரு பாட்டி இருந்தால் போகிறோம் எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த பாட்டி அப்படிப்பட்ட குணம் ஒரு மதம் பிடிச்ச யானையை மகா யோசிக்காமல் இந்த எசைன்னு ஒரு பாட்டிட்டு அனுப்புவோம் அவ பார்த்துக்கிறான்னு சொல்கிறாரு தான் இந்த பரம்பிரம சுரூபத்திற்கு அந்த பாட்டி மேலே எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த யானை வந்துடுத்து பக்கத்தில் குண்டுத்தோப்புன்னு ஒரு இடம் எசையனு ஒரு குண்டுத்தோப்பு பாட்டு என்ன பண்ண ஊருக்குள்ளே இருக்க முடியாது மதம் பிடிச்ச யானை எப்போ என்ன ஆகும் தெரியாது அந்த இடத்துக்கு கொண்டு போய் யானையை வச்சு ஆட்களை வச்சு யானையை பராமரிக்க ஆரம்பித்த அது மட்டுமல்ல பாலக்காட்டிலேருந்து டாக்டர்ஸ் இந்த யானையை கவனிக்கிறதுக்குன்னு விசேஷமான மருத்துவர்களை வரவழைச்சு இந்த யானையை மெல்ல மெல்ல ஒரு இயல்பு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து அந்த யானைக்கு தேவையான ஆகாரங்களை எல்லாம் கொடுத்து தான் முக்கியம் இது மதுக்கு ஒரு கெஸ்ட்டு வர்றேன்னு வச்சுக்கோங்க ஒரு சொந்தக்காரர் வர அவள் குடும்பத்தோடு வர மனைவி ஒரு ரெண்டு பசங்களோட நாலு பேர் வரேன்னு வச்சுக்கோங்க உங்கள் கிலோ நான் ஒரு நாலு நாள் இருக்கப்பறன்டா இருந்து தான் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலான்ட்டுருக்கேன் காலங்காரத்தில் ஒரு டிஃபன் சாப்பிட்டு போயிடுறேன் மத்தியானத்துக்கு ஏதாவது கட்டி கொடுத்துருவோம் ஒரு பிள்ளைங்காதான் தயிர் ஜாதம் கட்டி கொடுத்துருவோம் நாங்கள் எங்கேயாவது சாப்பிட்டுக்குறோம் கிண்டியில் மாம்பழத்தில் எங்கே ஒரு குரூபோ சாப்பிட்டுக்குறோம் ராத்திரி வந்து டிஃபன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் இந்த காலத்தில் சொன்னார்னா ஒரு நாலு நாளைக்கு அவரை வச்சு சாப்பாடு போடுறது நமக்கு சாத்தியமாக ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இந்த காலத்தில் சொந்தம் உறவு அப்படிங்கிறதெல்லாம் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வெளிப்படுகிறது அதுதான் கல்யாணங்கள் ஒரு ஆற்றல் நடக்கிற விசேஷங்கள் அவ்வளோதான் அந்த இடத்துல தான் சித்தி பெரியம்மா அத்தை மாமா மச்சினி என்னோட கசின் என்னோட நெஃப்யூ எல்லாம் அங்கே தான் அதன் பிறகு பிரிஞ்சாச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து ஏதான ஒரு நிகழ்வு வரும்போது தான் அந்த உறவினர்கள் சந்தித்து கொள்வார்கள் இந்த காலம் இப்படி தான் இருக்குது இந்த பாட்டியை பாருங்கள் இசையினூர் பாட்டி ஒரு மதம் பிடிச்ச யானைக்கு உணவு ஒரு யானைக்கு உணவு என்ன டெய்லி ஒரு ஒரு கால் படி அரிசியை அதுக்கு உருண்டை உருண்டையாக கவள கவலமாக கொடுக்கணும் ஒரு கரும்பு தொகையாக வண்டியில் ஒரு குட்டியான வண்டியில் கொண்டு போய் போடணும் புல்லாக மூட்டை மூட்டையாக கொண்டு போய் போடணும் இந்த யானை குளிக்கிறதுக்கு ஏற்பாடு எல்லாமே செலவினங்கள் ரொம்ப அதிக செலவு இருக்கிறத சொல்லுவார் யானை கட்டி தீனி போடுறது போல் இருக்குது அப்படிம்பா ஆனால் அந்த எஸ்ஐநூல் கோகில பற்றி மடத்தில் எதுவுமே கேட்கலை செலவுக்கு காசு கேட்கலை தன்னோட காசு தன்னோட இருப்பை வச்சுட்டு அந்த யானையை பத்திரமாக பாதுகாத்து அதுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்து அந்த யானையை பத்திரமாக மடத்தில் கொண்டு போய் கொடுத்தாரு சரியாகிடுத்து யானை இயல்பு நிலைமை வந்தாச்சு பெரியவா யார்த்தையும் கொடுக்கல கோகிலா பாட்டிகிட்ட கொடுத்த இப்போ தெரிகிறது அந்த கோகிலா பாட்டியுடைய கேரக்டர் அந்த குணம் உங்களுக்கு தெரியறத மகாபிரி மேலே எந்த அளவுக்கு பக்தி அவற்றில் ஒரு கல்யாணம் கோகிலா பாட்டி சொந்தத்தில் ஒரு கல்யாணம் மடத்தில் பத்திரிக்கை வச்சுருக்கா மகாபிரிய வச்சு டேய் கோகிலா பாட்டியத்து கல்யாணம் மடத்துலேருந்து எல்லாம் விசேஷமாக போகணும் ஸ்வீட்டெல்லாம் ஸ்பெஷலாக தயார் பண்ணி கொண்டு கொடுங்க கல்யாணத்துக்கு ஜாங்கிரிலாம் போடுங்கோ பேர் மகாபிரி சொல்கிறா அவர் ஒரு பார்வை நம்மளை பார்க்க மாட்டாரான்னு நம்மளாம் இயங்குறோம் மனத்தில் போய் உட்காறோம் தியானம் பண்ணுறோம் மனுஷத்தன்னைக்கு வியாழக்கிழமைக்கு நம்ம பூஜை ரூமில் உட்காடுறோம் பெரியவாளுக்கு அஷ்டோத்திரம் படைக்கிறோம் பெரியவா உங்கள் கிடைக்கின் பார்வை என் மேலே படாதா என்னோடய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் ஜொலிக்காதா நான் நினைக்கிற நல்ல விஷயங்கள் நடக்காத நம்மெல்லாம் ஏங்குறோம் ஆனால் அவருக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா பசை போட்ட மாதிரி விட்டுருவாருங்க இந்த கோகிலா பாட்டி மடத்தில் இருக்கிற போது சரி அவள் கிராமத்தில் கேம்ப் போது சரி பெரியவாளுக்கு சுற்றி போடுவாள் நம்மளாம் யாருக்கு சுற்றி போடுவோம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சுற்றி போடுவோம் எசியினூர் பாட்டியோட குழந்தை யார் மகாபிரிவா மகாபிரிவாவை சுற்றி போடுவாளாம் எல்லாம் சில பேர் கிண்டல் பண்ணுவா என்ன பெரியவாளுக்கே சுற்றி போடுறது பெரியவா பரப்பிரம்ம சுரூபம் கரெக்டு தான் அண்ணா அந்த மாமிக்கு புள்ள பெருமாளுக்கே பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் இந்த நாராயணனுக்கு மதுரையில் பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார் பல்லாண்டு வல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுன்னு அந்த பெருமாள் நன்னாக இருக்கணும் உன தரிசனம் பண்ண வர்ற இந்த கூட்டத்தில் இருக்கிறவோட கண்ணெல்லாம் உன் மேலே படும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் உனக்கு கந்துஷ்டி வராமல் இருக்கணும்னு பெரிய பெரியாழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறார் நீங்கள் கேட்கலாமா கேட்கலாமே என்ன சார் நாராயணனுக்கு மகா மகாவிஷ்ணு அவதாரம் மகாவிஷ்ணு கடவுள் மும்மூர்த்திகள் ஒருத்தர் அவருக்கு போய் பல்லாண்டா அவர் தானே நம்மளை வாழ வச்சுட்டுருக்க நம்மெல்லாம் அவர்கிட்ட கேட்குறோமே நான் நூறு வயசு இருக்கணும் நம்மெல்லாம் கேட்குறோம் பெருமாளுக்கே பல்லாண்டு பண்ணேன் அப்படின்னா அவருடைய மனசு பாருங்க பெரியாழ்வருடைய மனசு சிதம்பரத்தில் சேந்தனார் திருவாதிரை களி சாப்பிட்றோம் இல்லையா இந்த கழிவுறதுக்கு காரணமானவர் சேந்தனார் அவர் நடராஜ பெருமானுக்கு பல்லாண்டு போடுறார் சிதம்பரத்தில் இசைனூர் பாட்டி மகாபிரிவாளுக்கு திருஷ்டி சுத்தி போடுவா பெரியவா நன்னாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம எதான்னு போய் கேட்டிருக்கோமா கபாலீஸ்வரர்கிட்ட போகிறோம் கற்பகாம்பாள்கிட்ட போகிறோம் நான் நன்னாக இருக்கணும் எனக்கு நோய் நொடி நன்னா வராமல் இருக்கணும் கேட்குறோமே தவிர நம்ம கபாலீஸ்வரையோ கற்பகாம்பே சொல்கிறோமே கற்பகாம்பல் உனக்கு எந்த நோயும் வரக்கூடாது இல்லையுமா கோடகாலம் வந்தால் வெயில் ஜாஸ்தி கொளுத்தும் மயிலாப்பூரில் உனக்கு நோயே வரக்கூடாது தாயே உனக்கு எந்த ஹிம்சையும் வரக்கூடாது தாயே நம்ம இன்றைக்கேன்னு வேண்டுறோமா கபாலீஸ்வரர்கிட்ட வேண்டுகிறோமா பார்த்தசாரதி பெருமாள் பீச் ஓரமாக இருக்கார் ரொம்ப அந்த கடலோட குழுமம் வந்து உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்காமல் இருக்கணும் பெருமாளே பார்த்தசாரதி பெருமாளே நம்ம வேண்டுறோமா கிடையாது நாம் நமக்காக வேண்டுகிறோம் கடவுள்கிட்ட போய் நமக்காக வேண்டுறோம் இந்த இசைனூர் பாட்டி பெரியவா நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக திருஷ்டி சுற்றி போட்டு எப்படி தேங்காய் மூடி தேங்காய் மூடி இருக்குது இந்த மூடியில் சீக்காத்தோள் உப்பு சிகப்பு மிளகாய் பருத்தி கொட்டை நாளையும் வச்சு பெரியவாளுக்கு ஒரு மனையில் உட்காத்தி வச்சு அப்படி திருஷ்டி சுற்றுவாளம் ஒரு தாய் ஸ்தானத்தில் இப்போ ஏற்பட்ட அந்த பிறவி இசையனூர் கோக்கில அப்படிங்கிறது நம்மெல்லாம் என்ன கேட்குறோம் பணம் பொருள் இதைத்தான் கேட்குறோம் அம்மா அப்பாவை பத்திரமாக நம்ம பராமரிக்கணும் அவர்களுடைய முதுமை காலத்தில் நம்ம கூட இருந்தாலே சகல தெய்வங்கள் சகல மகான்கள் நமக்கு அருள்வது போல ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியமானது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எப்படி அந்த இல்லறமானது நல்லறமாக விளங்க வேண்டும் இதெல்லாம் நம்ம எனக்கு என்ன நினச்சி பார்த்துருக்கோமா ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பேள் கொங்கணவர் கொங்கணர் அப்படிங்கிறவரை பற்றி பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தர் கொங்கணர் அவர் என்ன பண்ணுறார் காட்டில் தவம் இருக்கார் பலகாலம் தவம் இருக்க அந்த தவத்தின் முடிவில் அவருக்கு தெரிகிறது தனக்கு எல்லா சித்திகளும் கிடைச்சாச்சு எனக்கு எல்லா சித்திகளும் கிடைச்சாச்சு என்னுடைய தவம் பூர்த்தியாயிற்று இறைவனது அருள் எனக்கு பரிபூர்ணமாக கிடைத்தாயிற்று அப்படின்னு காட்டிலேருந்து கிளம்பி வர்றார் தெவம் எங்கே இருப்பா காட்டில் தான் இருப்பாள் காட்டில் தான் அதற்கேற்ற சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படியே வரும்போது வரர் கொங்கணர் வரர் ஊருக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே வந்துட்டார் இந்த கிராமத்தில் திருவள்ளுவர் வாழ்ந்ததாக சொல்லுவார்கள் திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவர் அவரது மனைவி பேர் என்ன சொல்லுவோம் திருக்குறள் திருவள்ளுவரோட மனைவி அந்தமாதிரியார் இருக்க வாசுகி அம்மையார் அந்த அம்மையார் அன்னைக்கு வீட்டுக்குள்ளே சமைச்சு போட்டுருக்கார் சமைச்சு சொல்லி சாப்பாடு போட்டுன்னு இருக்கார் திருவள்ளுவருக்கு திருவள்ளுவருடைய மனைவி அப்படி சமைச்சு போட்டுன்னு இருக்கும்போது இவர் வந்துட்டுருக்கார் இவர் வந்துட்டுருக்கார் உடனே இவருக்கு பசிக்கிறது ஊருக்குள்ளே வந்துட்டார் வாசலில் நின்று யார் இந்த அம்மையாரோட வீட்டு வாசல்ல வாசகி அம்மையாரோட வீட்டு வாசல் என்னென்னு கேட்குறாரா எனக்கு பசிக்கிறது சாப்பாடு வேணும் அப்படிங்குற ஒரு தவசீலர்கள் முனிவர்கள் மகான்கள்னால் மிட்சு எடுத்து சாப்பிடணும் மிட்சு எடுக்கணும் வாசல்லேருந்து கேட்குற எனக்கு பசிக்கிறது சாப்பாடு வேணும் அப்படிங்கிற இந்த அம்மையார் கணவனுக்கு பரிமாறின்னு இருக்க யாருக்கு திருவள்ளூருக்கு ஆள் வரலையேங்கிற கோபம் உள்ள ஆள்ருக்குன்னு தெரியறது இருக்குது கொங்கனருக்கு திரும்ப சத்தம் வர்றார் குரல் உயர்த்தி கூப்பிடுறார் இந்த அம்மா வரல கிணவனுக்கு பரிமாறின் இருக்க மூணாவது வாட்டி ரெண்டாவது வாட்டி மூணு வாட்டி கூப்பிட்டார் அந்தம்மா வெளியில் வர கிணவன் சாப்பிட்டு முடிச்சிட்டார் எதிர்ச்சுட்டார் இந்த முனிவரை பார்க்குற ஒரு முகத்தில் கோபம் என்னடா நம்ம இவ்வளோ நேரம் கூப்பிட்ருக்கோம் வரல இந்தம்மா இவ்வளோ லேட்டாக வருது வீட்டுக்குள்ளே தானே இருந்திருக்கு ஒரு முனிவர் கூப்பிடுறாருங்கிற ஒரு பயம் கூட இல்லாமல் இந்த அம்மா மெதுவாக ஆடி அசைஞ்சு வருதுன்னு அப்படி பார்க்குறாரான் யாரா இந்தம்மையார் கோபத்தோடு பார்க்குறாராம் இந்தமயார் கேட்குறாங்களா கொக்குன்று நினைத்தாயா கொங்கனவா அப்படின்னு நம்ம கேட்குறாங்களா என்னென்னா கொக்குன்னு நினைச்சியா கோபத்தோடு பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்களாம் கொங்கணவர் ஆடி போயிட்டார் ஆடி போயிட்டார் எப்படி இந்த சம்பவம் இந்த அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாரு என்ன சம்பவம்னா இந்த காட்டிலேருந்து வந்துட்டுருக்கான்னு சொன்ன பத்தில அப்படி காட்டிலேருந்து வரும்போது ஒரு இடத்துல நடந்து வந்துருக்கும் மேலே பறக்கிற கொக்கு இவர் மேலே அசிங்கம் பண்ணி விடுத்தோம் இவர் மேலே அசிங்கம் பண்ணி எடுத்து பறக்கும்போது மேலே விழுந்து கொடுத்தோம் கீழே விழுந்து இங்கே விழுந்து கொடுத்து இவர் என்ன பண்ணார் கோபத்தோட அந்த கொக்கை அப்படி பார்க்குறாரு அண்ணாந்து பார்க்குறாரு அடுத்த கட்டம் கொக்கு எரிந்து சாம்பலாகி கீழவிடுறது இப்போ ஒரு தோன்றது தான் ஆஹா நம்மளோட தவபலன் வேலை செய்கிறது நமக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்த அந்த கொக்கை நம்ம கோபத்தோடு பார்த்தா அந்த கொக்கு எரிந்து விழுந்து விட்டது அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷத்தோடு வரார் இந்த அம்மாவையும் அப்படி தான் பார்க்குறார் அந்த மா எரிக்கிறது போல பார்க்குறார் அந்த அம்மா கேட்குறாங்க என்னென்ன கொக்குன்னு நினச்சியா கட்டுவோன்னு ஆடி போய்ட்டார் என்ன நமக்கு ஒன்றும் ஆகலை இப்போ சொல்கிறாங்களாம் திருவள்ளுவரோட மனைவி சொல்கிறாங்களாம் அதாவது கணவனுக்கு ஒரு மனைவி பணிபடை செய்து போது அதுதான் முக்கியம் அவளுக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை கணவனை திருப்திப்படுத்தணும் கணவனை சந்தோஷப்படுத்தணும் கணவன் உணவு உண்டு கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து என்ன தேவையோ என்ன கொடுக்கணுமோ கணவனுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது ஒரு மனைவியின் கடமை அந்த கடமைக்கு நீ குறுக்க வந்து சத்தம் போட்டிருக்கேன்னு சொன்ன உடனே மறு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மனைவியாகப்பட்டவள் கணவனுக்கு பணிவிடை செய்தால் அண்ணா கவனிங்கோ பணிவிட செஞ்சால் அவளுக்கு எல்லா சக்திகளும் கிடைத்து விடுமான் ஆத்மார்த்தமாக வேலை செய்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது போல் ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கார் கொங்கடவர் இது என்ன பெருசு அடுத்து இன்னொரு ஐட்டம் இருக்குது இந்த தெருக்கடைசியில் ஒரு ஆசம் இருப்பான் தர்ம பியாதன்னு பேர் அவனை கேட்டு அவனை போய் பாரு அப்படிங்கிறெல்லாம் வாசிக்கம் மையாது இதுவே நமக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு இந்த சம்பவமே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது யார் கொங்கடவரா ஆச்சரியப்பட்டார் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு எங்கேயோ கொக்கு செம்மையில எச்சம் முடிந்து இந்தம்மா கரெக்டாக சொல்கிறாங்களே அடுத்து ஒரு ஆச்சரியன்னு சொல்கிறாங்களே சரி போய் பார்ப்போம் அப்படின்னு இந்தம்மா கையெழுத்து கும்பிட்டு கொங்கனூர் போகிறார் தர்ம பியாதன் அப்படிங்கிறவனை தேடிட்டு போகிறார் இங்கே யார் தர்ம வியாதன் அப்படின்னு அந்த தெரு கடைசியில் கேட்குறார் ஏதோ பாருங்கள் கசாப்பு கடை வச்சுருக்கார் பாருங்க மாமிச கடை வச்சிருக்கார் பாருங்க கத்தியை வச்சுன்னு எல்லாத்தையும் வெட்டின்ட்டு இருக்கார் பாருங்க அவர் தான் மாமிச கடையா அவர் அவருமே தர்ம வியாதனா சரி இவர்கிட்ட ஏதோ இருக்குதுன்னு சொன்னாங்களே இந்த அம்மா அப்படின்ட்டு தர்ம வியாதன் முன்னாடி போய் நிற்கிறாராம் யார் கொங்கணவர் அப்படியே நிற்கிறார் அவர் கேட்குறாராம் என்ன அந்த வாசகி அம்மையார் உன்னை இங்கே அனுப்பிச்சுதா அப்படின்னு கேட்குறாரா அவருக்கு அடுத்த அதிர்ச்சி வாசுகி அம்மையார் சொல்லி நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லலை அப்போ தான் போய் நிற்கிறார் அவர் கரெக்டாக கேட்குறார் எப்படிப்பா சாத்தியம் இது நான் இந்த அம்மா தான் வரேன் நீ எப்படி கரெக்டாக கேட்குறன்னு உடனே தர்மவியாதன் சொல்கிறாராம் இது ஒன்றும் இல்லை சாமி இந்த பக்கத்தில் குடிசை இது என்னோடய கசாப்பு கடை சாமி எனக்கு இதுதான் தொழில் இதை மாமிசங்கள்லாம் வெட்டி வெட்டி விற்கிறதா என்னோடய தொழில் இங்கே பாருங்கள் பின்னாடி என்னோடய அப்பா அம்மா இருக்காங்க வயசானவங்க அப்பப்போ போய் அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு சாப்பாடு வேணுமா குளிக்கணுமா ஓய்வு எடுக்கணுமா உங்களுக்கு கை கால் பிடிச்ச விடணுமா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டுண்டு அப்பா அம்மாவை காலம் முழுக்க நான் கவனித்து கொண்டு வருகிறேன் எவன் ஒருவன் தந்தையையும் தாயையும் கவனித்து கொள்கிறானோ அவர்களை நல்ல சூழ்நிலையில் பராமரித்து வருகிறானோ அவனுக்கு இது போல் எல்லாமே கிடைக்கும் சாமி காட்டில் போய் தவம் இல்லை காட்டில் தவம் இல்லாமலே ஒரு மனைவி கணவனுக்கு பணிவிடை செய்தாலே எல்லா நற்பலன்களும் கிடைத்துவிடும் ஒரு ஆசாமி வீட்டில் உக்காந்து அப்பா அம்மாவை பத்திரமாக கவனித்து கொண்டாலே எல்லாம் கிடைச்சல் சாமி அப்படிங்கிறாராம் தர்மவியாதன் இப்போ தெரியுது உங்களுக்கு தவம்னா தவம் தியானம் அப்படின்னா காட்டில் போய் உட்காந்து பண்றது கண்ணை மூடிண்டு உட்காந்துட்டு பண்றது அப்படி மட்டும் இல்லை நம்ம கடமையை நம்ம சரியாக செய்தாலே அதைவிட உயர்ந்த தவம் எதுவும் கிடையாது அதை விட ஒன்றும் கிடையாது மகாபெரிவாட்டெல்லாம் பஞ்சபூதங்கள் கட்டி நிற்கும் பஞ்சபூதங்கள் நீர் நிலம் காற்று ஆகாயம் இதெல்லாம் சொல்கிறோம் பற்றியில் இந்த பஞ்சபூதங்கள் மகான்களது வாக்குக்கு கட்டுப்படும் திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் இருந்தப்போ ஒரு கோடை ஒரு மே மாதம் திருவண்ணாமலை என்ன அக்னி மலை அக்னியோட சுரூபம் தகிக்கும் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் அந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே அந்த பீரியட் இருக்கு பதிலாக எல்லாம் முடிஞ்ச உடனே அங்கே பூர்த்தி வைப்பேன் பூர்த்தி அப்ப அந்த அண்ணாமலையாருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவாள் வெட்டி வேறு இதெல்லாம் கொண்டு அந்த ஜலத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணுவாள் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதாவது இத்தனை நாளாக இந்த அக்னி நட்சத்திரத்தில் இருந்த பகவானை ஒரு சந்தோஷமாக நல்ல ஜலத்தில் குளிப்பாட்டி அவருக்கெல்லாம் கொஞ்சம் அந்த குழுமை வரும்படியாக பண்ணுறதா திருவண்ணாமலையில் அக்னிமலை வெயில் காலத்தில் பொழந்து கட்டுமங்க திருவண்ணாமலையில் பொளந்து கட்டும் அப்போ ஒரு அம்மா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன் வேலை செய்கிறோம் அம்மா வெயில் கொளுத்துறது அந்த அம்மா சேஷாதிரி சுவாமிகளை பார்த்துட்டு இங்கே உட்காந்துருக்க உங்க தென்னியால் ஒரு மாட்டுக்கு இப்படி உட்காண்டிருக்கு சமயம் ஒரே வெயில் கொளுத்து சாமி என்ன பண்ணணுங்கிற அப்படிங்கிற சமயம் மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் சாமி கொஞ்சம் இதமாக இருக்கும் அப்படியே சேஷம் வெளில வந்து அப்படி அண்ணாந்து பார்க்குறாராம் அப்படி அண்ணாந்து ஆகாசத்தை பார்க்குறார் சுட்டரிச்சின்னு இருக்கிற சூரியனை மறைச்சு கருமேகங்கள் திரண்டு அடுத்த வினாடி ஒரு மழை இடத்துல பொழியிருந்தான் சேஷாத்ரி சுவாமிகள் வாக்குக்கு பெரியத மழை பெய்யறதான் மகாபிரிவா பண்டரிபுரத்தில் இருக்க பண்டரிபுரம் விட்டலன் அருளக்கூடிய அற்புதமான கஷேத்திரம் பண்டரிபுரம் மகாபெரிவளுக்கு ரொம்ப இஷ்டம் அங்கே பாயக்கூடிய நதி சந்திரவாக கும்பகோணத்தில் போம் திருநெல்வேலி பக்கம் போனால் போம் காஞ்சிபுரத்தில் பாலாரும்போம் மதுரைக்கு போனால் வைகை ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு நதி சிறப்பு வாய்ந்தது இந்த திருவள்ளூர் பக்கம் அதெல்லாம் போனால் இதெல்லாம் எப்போ தோன்றினது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பால் இந்த நதிகள் தோன்றின இந்த நதிகள் அத்தையும் புனிதமானது ஒரு நதியில் நீராடுவது என்பது நமது பாவங்களை போக்கக்கூடியது ஒரு நதினா விசேஷம் அதனால தான் நம்ம ஒரு ஒரு ஸ்தலத்துக்கு போகிறோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன விசேஷம் மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த தீர்த்தம் முதலங்க ஸ்நானம் பண்ணணும் அங்கே என்ன தீர்த்தம் குளமாக குளத்தில் ஸ்நானம் பண்ணணும் நதியாக நதியில் ஸ்நானம் பண்ணணும் கடலாக கடலில் ஸ்நானம் பண்ணணும் கிணறாக கிணத்துல ஸ்நானம் பண்ணணும் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது ஒரு கோவிலுக்கு போகிறா ஒரு ஃபேமிலி போகிறான்னா அப்படி போனோமா நேராக பதிவு பதி இடத்துல கால் அலம்புறத்துக்கு வசதி கிடையாது காலை அலம்புறதுல நேராக உள்ளே போடுவாள் எங்கே கொடா இருக்குன்னு தேடி போகணும் போகணும் கால் அலம்பிட்டு அப்புறம் உள்ளே போகணும் நம்மளால் பொசுக்குன்னு படுவார் கால் அலம்போம் குடிச்சுட்டு தான் போவோம் அந்த காலத்தில் அது தீர்த்தம்னு சொல்லுவோம் அதுதான் இந்த சந்திரபாகா விட்டலன் அருளக்கூடிய பண்டரிபுரத்தில் பாயக்கூடிய அற்புதமான நீர் தீர்த்தம்னு பேர் மகாபெரிவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாலாற்றங்கரை ஓரமா ஓரிக்கையில் பிரிவாக கேம்ப் இருப்பார் கும்பகோணம் போயாச்சுன்னா காவிரிக்கரை ஓரமா உட்காந்து மகா அந்த காவிரிக்கு பூஜை பண்ணுவார் தண்ணீரை மதிக்க வேண்டும் பஞ்சபூதங்களை வணங்க வேண்டும் எவன் ஒருவன் தண்ணீரை பழிக்கிறானோ மிகப்பெரிய துரோகம் அது கிராமத்தில் பழமொழி சொல்லுவார் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படிம்பார் நீ அம்மாட்ட எவ்வளோ வேணும் சண்டை போடு திட்டிட்டு போ தண்ணிக்கு எந்த விதமான துரோகத்தையும் அசுத்தத்தையும் பண்ணாத அப்படின்பா நீங்கள் என்ன பண்ணுறோம் அதை இருக்கோம் காவிரியை பாருங்கோ கும்பகோணத்தில் பாருங்கோ மயிலாடுதுறையில் பாருங்கோ காவிரி இப்படி இருக்கு பாருங்க மனுஷன் நிம்மதியாக இறங்கி அதில் ஆனந்தமாக நீராட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கா பாருங்க ஜனத்தை நம்ம அசுத்தம் பண்ணுறோம் கழிவுகளை கொண்டு போய் அதில் கொட்டுறோம் மனித கழவுகள் அதில் கலக்கின்றன ஒரு தண்ணீருக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கறதில்லை என்ன ஆகும் விளைவு வரும் கோபம் வரும் மழை பெஞ்சதுன்னா கொட்டி தீர்த்துடும் அதெல்லாம் வரவே கூடாது ஜலத்தை வணங்கணும் மகாபிரிவா அந்த சந்திரபாகா கரையில் ஒரு கோஷாலை கோஷாலையில் கேம்ப் இருக்கா பிரியவா ரொம்ப பிடிச்ச இடம் பெரியவாளுக்கு கோஷால அன்னைக்கு அந்த சந்திரபாகாவில் எங்கள் பக்கத்தில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து வருது இப்போ ஊரில் மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெள்ளம் எங்கே தெரியுமா எல்லாம் கலந்து ஓடுன்னா அங்கே இருக்கிற ஆறு அதாவது ரிவர் அங்கே இருக்கிற ரிவரில் பெருக்கெடுத்து ஓடும் நீங்கள் மழை பெய்யும் போது நல்ல மழை காலத்தில் பெருக்கெடுத்து ஓடும் தாமிரபரணி பாலாறு காவிரியெல்லாம் பெருக்கெடுத்து ஓடும் அப்படியே தண்ணி பெருக்கெடுத்து ஓடுறது பெரியவா அந்த சந்திரபகா ஓரம் கோஷாலையில் அந்த தண்ணி கிட்டே உட்காந்துட்டுருக்க இருக்கிற பக்தாளும் மகாபிரளுக்கு கைங்கரியம் பண்ணுறவாளுன்னு சொல்கிறா பெரியவா வெள்ளம் அதிகமாக வந்துட்டுருக்கு சந்திரபகாவில் இந்த சந்திரபாகாவோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது பெரியவா நம்ம என்ன பண்ணுறது இந்த இடத்த காலி பண்ணிடலாமா ஏன்னா இந்த தண்ணியெலாம் உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா இந்த நீர்மட்டம் மெல்ல உயர்ந்தது அப்படின்னா கோசாலைக்குள்ளே வந்துடும் இங்கே நம்ம பூஜை நடத்தின்னு இருக்கோம் பக்தர்கள்லாம் சாப்பிட்றது இங்கே தான் நமது உடைமைகள்லாம் இங்கே தான் இருக்குது இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பாக தெரியலே பெரியவான்னு பெரியவட்டம் மெல்ல சொல்லின்னு இருக்கேன் என்னடா தண்ணீர் என்னடா பண்ணும் அதுக்கு உண்டான வேலையை அது பண்ணும் இப்போ மனுஷாலெலாம் சொல்லி தானே கேட்குறாளா இன்றைக்கி இப்போ எங்கே கம்பேர் பண்ணா மனுஷாலெலாம் அன்னைக்கு எவ்வளவோ சொல்கிறோம் நல்ல விஷயங்கள் கேட்குறாளா யாரும் கேட்கறது இல்லை ஜலம் இப்போரா கேட்கும் அப்படிங்கிறார் அவெல்லாம் பயந்து போய் பெரியவட்ட சொல்கிறாள் பிரிவா ஏறிண்டே இருக்குது பிரிவா இன்னும் கொஞ்சம் இத்ரோண்டு வந்து விடுத்தோன்னா எல்லாமே ஆபத்தாயிடும் பிரிவா சொல்கிற போது மகாபிரி ஒன்றும் சும்மா ஒரு குழந்தையை போல் தண்ணியில் குழந்தையெல்லாம் விளையாடும் பற்றில ஒரு நீச்சல் குளம் போயிடலன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார் ஹோட்டலில் நீச்சல் குளம் போனால் சின்ன குழந்தையெல்லாம் இறக்கி விடுவா ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு எல்லாம் இறங்கி என்ன பண்ணும் ஜலத்தை இப்படி தள்ளி 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 விளையாடும் தண்ணீர் பார்த்தோன்னாலே அதெல்லாம் ஒரு விதமான விளையாட்டு அந்த காலத்தில் சின்ன வயசில் ஒரு காவிரி ஆத்தங்கரையில் இறங்கினா எந்திரிச்சு கரைக்கி வர்றதுக்கே மனசு வராது யாரானும் வந்து கூப்பிடும் டேய் ஒன்றரை மணி நேரமாக குளிக்கிற வாடா அப்படின்னு அம்மாவோ அப்பாவோ வந்து கூப்பிடணும் கூப்பிட்டா தான் போவான் நம்மால் இந்த ஜலங்கிறது அத்தனை உற்சாகம் மகாபரிவா ஒரு குழந்தையாக அந்த ஜலத்தில் கை வச்சு இப்படி தள்ளுறாளாம் இப்படி தள்ளுற இப்படி தள்ள ஆரம்பித்த உடனே அதுவரை மேலே ஏறிக்கொண்டிருந்த நீர்மட்டமானது சட்டென்று அப்படியே கீழே இறங்கி வெள்ளத்தின் போக்கும் குறைந்து அதன் வேகமும் குறைகிறதா என்ன பண்ண ஜலத்தில் கையை வச்சு இப்படி தள்ளின இப்படி தள்ளின நீர்மட்டம் இறங்கி எடுத்து எல்லாரும் கண்ணுக்கு நேர பார்க்குற அது வரைக்கும் இருந்த ஆபத்து அந்த மகானுடைய அருளால் குறைஞ்சு படுத்து எல்லாரும் சந்தோஷப்படுற பெரியவளை பார்த்து சொல்கிற பெரியவா நீங்கள் சொல்லி ஜலமே கேட்கிறது பெரியவா நீங்கள் அந்த ஜலத்தை இப்படின்னு தள்ளினல் அதாவது போகிறோம் போ கிளம்பு போகிறோம் வேக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத அந்த ஜலமே உங்கள் சைகைகளுக்கு கட்டுப்படுறது அப்படின்னு சொல்கிறப்ப பெரியவர் சொல்கிறாலாம் ஆமாம் ஜலம் கட்டுப்படுறது நீங்கள்லாம் இங்கே கட்டுப்படுறீள் நான் சொல்கிறது நீங்கள்லாம் கேட்குறா அப்படிங்கிற நான் பெரியவேன் எந்த சூழ்நிலையில் ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு சில வினாடிகளுக்குள்ளே இந்த இடம் மூழ்கப் போகிறதுங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த சொல்லுவலே ஒரு பழமை சொல்லுவல்லையே ரோம் நகரில் தீப்பிடித்த போது நீரோ மன்னன் ஃபிடில் வாசித்து கொண்டு இருந்தான்னு சொல்லுவல்லையே பாருங்க சும்மா தண்ணியோடு விளையாடி அதனுடைய போக்கு மகாபிரிவாக குறைக்கிறார்னா அதை ஆச்சரியமாக எல்லாம் கேட்குறா பிரிவா இந்த அளவுக்கு நான் பார்த்து கண்களில் ஜலத்தோடு பெரியவர்களுக்கு சொல்கிறேன் பெரியவா சொல்கிறானா ஜலமே கேட்கறது நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே எவ்வளவோ நல்ல விஷயத்தை மகாபரிவை நமக்காக பல இடங்களில் சொல்லியிருக்கார் பல ஊர்களில் சொல்லியிருக்கார் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை பலன் பெற வேண்டும் நமக்கு எல்லாம் நடக்கணும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் எல்லா ஆசையும் இருக்குல்ல அப்போ அவர் சொல்கிறத கேட்கணும் இல்லையா நீங்கள் சொல்கிறதே நான் கேட்க மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு எப்படி நடக்கும் ஐயா சத்தியம் அதெல்லாம் சாத்தியமா கிடையாது மகாபிரிய சொல்றா உங்கள் அத்தனை பேருக்கும் என்ன வேண்டும் அப்படின்னா பிரியாஷ் சொல்ற நிதானம் வேணும் என்ன வேணும் நிதானம் இருக்கிறதுலே ரொம்ப நம்ம அத்தனை பேருக்கும் அவசியமான குணம் அப்படின்னா நிதானம்னு பேர் நிதானம்னா என்ன பொறுமை பொறுமை பொறுமைன்னா எதுக்கும் பதட்டப்படக்கூடாது எதை கண்டும் ஐயோ இப்படி இப்படியாகுமோ பதற்றப்படக்கூடாது நம்மளால் ஒன்றுமே முடியாது அதது அதனுடைய இயல்பில் போகிறது காரில் போயின்ட்டுருக்கோம் ஏர்போர்ட் போயின்ட்டுருக்கோம் ட்ராஃபிக் ஜாமு நகர உள்ள டிரைவரால் மெல்ல போகிறாரு அடித்து ஓட்டுப்பா ஃப்ளைட்டு போடும்ப்பா அப்படின்னா கரெக்டு நம்ம சொல்கிறோம் அந்த நேரத்தில் ஃப்ளைட்டை பிடிக்கணுமேனு சொல்கிறோம் இந்த டிரைவர் அங்கே இல்லை பாருங்க எப்படி அடித்து யார் அடித்து ஓட்ட முடியும் முன்னாடி இருக்கிறவங்க போயிட்டுருந்தாருன்னா டிரைவர் போயிட்டு இருக்க முடியும் முன்னாடி இருக்கணும் போயிட்டு இருக்கணும் அவனுக்கு முன்னாடி இருந்த குழந்தை அவன் போவான் ஒரு டிராஃபிக் ஜாமில் வாட்டியாச்சுன்னா சரி என்ன நடக்கிறதோ அதான் நடக்க போகிறது இன்றைக்கி அந்த தொழில் வருணம் அதுக்கு பேர் நிதானம் பொறுமைன்னு பேர் இந்த நிதானம் நம்மக்கிட்ட இருந்தால் சமாதானம் அப்படிங்கிற குணம் நமக்கு தானாக வந்துவிடும் நான் சொல்ல மகாபிரிய சொல்கிறேன் பிரியோ சொல்கிறேன் இந்த நிதானம் இருந்ததுன்னா சமாதானம் வந்துடும் சமாதானம் அப்படின்னா என்ன ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏதோ ஒரு சண்டை ஏதோ ஒரு யுத்தம் அப்படின்னா சமாதான பேச்சுவார்த்தை அவன் ரெண்டு பேரும் கூப்பிடுவா ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கக்கூடியவா உட்காந்துருப்பாள் பொதுவாக இருக்கிறவா உட்காந்து பேசுவாள் அப்படி பேசிக்கிற போது ஒரு சமாதானத்திற்கு அவர்கள் இருவரையும் அழைத்து வர வேண்டும் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் சமாதானம்னா என்ன எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது எனக்கு கஷ்டமாக நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு நல்லதாக ஏற்றுக்கிறேன் எனக்கு ஒரு ஆயரருவா பரிசு விழுந்துருக்கா ஏற்றுக்கிறேன் எங்கிட்ட இருக்கிற ஐநூறுரூவா காணாப்படுத்த ரைட் ஏற்றுக்கிறேன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை சமாதான பேர் மகாபரிய சொல்கிறா நிதானம் இருக்கணும் உங்களுக்கெல்லாம் அந்த நிதானம் இருந்தால் சமாதானம் வந்துடும் அந்த சமாதானம் அந்த நிலை உங்களுக்கு வந்ததுன்னா தானம் செய்யக்கூடிய பக்குவம் உங்கள்கிட்ட வந்துடும் தானம் இப்போ எல்லாமே ஒன்று எது நடக்குமோ இதுதான் நடக்கும்னு நினைக்கிறவன் நல்லதை தான் சிந்திப்பான் கஷ்டப்படுற நாலு பேருக்கு கொடுக்கணும் நாலு பேருக்கு நம்மால் ஆனதை பண்ணணும் அப்படி தான் பண்ணுவாங்க பேர் தானம்னு பேர் அந்த தானம் பற்றிய சிந்தனை கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று நினைக்கிற பரோபகார எண்ணம் அதுதான் தானம்னு சொல்லுவாங்க அந்த பரோபகாரம் வந்து கொடுத்தோம் அப்படின்னாலே நம்மளை விட யாருமே கிடையாது அந்த பரோபகார சிந்தனை எவர் ஒருவருக்கு வருகிறதோ அவருக்கு பஞ்சபூதங்கள் கட்டுப்படும் மகாபிரிவை சொல்கிற அவருக்கு பஞ்சபூதங்கள் கட்டுப்படும் அவர் சொல்கிறத பஞ்சபூதங்கள் கேட்கும் மகாபிரிவா ஜலத்தை இப்படின்னாரே அந்த பஞ்சபூதத்துள் ஒன்றான நீர் மகாபிரிவா சொல்வதை கேட்டு தன் போக்கை மாற்றிக்கொண்டது கரைக்கு மேலே வந்து தண்ணீர் மேலே போய் கோஷாலைக்குள்ளே போய் அந்த கோஷாலையை தண்ணீரால் நிறைத்து அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையும் வாரிச் சுருட்டி கொண்டு இந்த ஆற்றிலே அடித்து கொண்டு போக வேண்டிய ஒரு சூழலை அந்த மகானுடைய பரோபகார சிந்தனையால் மாற்றப்பட்டு விட்டது பரோபகார சிந்தனை யாருக்கு இருந்தாலுமே கட்டுப்படும் கட்டுப்படும்ப நம்ம சொல்லி நம்ம பசங்களே கேட்கல பையன் கேட்கல பொண்ணு கேட்கலை மனைவி கேட்கலை உண்டா இல்லையா அப்படிதான் நடக்கிறது அப்ப நம்ம சொல்லி இப்படி பஞ்சபூதங்கள் கேட்கும் நம்ம வெயில நடக்கிறோம் உசு நடக்கிறோம் வேர்த்து கொட்டுறது போய் ஒரு சர்பத்தை வாங்கி குடிக்கிறோம் ஐஸு போட்டிருப்பான் சில்லுன்னு அப்படி இறங்கும் போது ஆஹா ஆஹான் இருக்கும் அது முடிச்சுட்டு இந்த கிளாஸை வச்சுட்டு காசை கொடுத்து நடக்க ஆரம்பிச்சல்ன திரும்ப நாக்கு வரட்டும் அடுத்த ஜூஸ் குடிக்கலபான்னு மனசு அது காசு இருக்கணும் இல்லையா அப்படி அப்படிதான் இருக்கும் பஞ்சபூதங்கள் எங்கே கட்டுப்படும் ஆகாசத்தை சேஷாத்ரி சுவாமிகள் பார்த்தது போல நம்ம இப்படி பார்த்துட்டு அப்படின்னா முடிஞ்சிருமா மேகங்கள் வந்துடுமா வராது வராது அதுக்கு என்னோ பரோபகார சிந்தனை பரோபகார எண்ணம் யாருக்கு வருகிறதோ அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் பஞ்சபூதங்கள் கட்டுப்பாடு அப்படிங்கிற மகாபிரிவாட்டெல்லாம் என்ன வியந்து வியந்து பார்க்கணும் அப்படின்னா அவருடைய தபஸ் வலிமை அவருக்கு இருந்த அந்த தபஸ் எல்லா அருளும் அவருக்கு கிடச்சிது காமாட்சி கூட பேசுவர் இவர் போராட்டத்தில் காமாட்சி கூட வருவர் நம்மெல்லாம் ஒரு சுவாமிக்கு ஒரு கோவிலில் இருக்கிற குருக்கள் ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டார்னு சுவாமிக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகம் அவர் நினைப்பார் நாம் இப்போ அபிஷேகம் பண்ணுறது கற்பகாம்பாளுக்கு நாம் அபிஷேகம் பண்ணுறது கபாலீஸ்வரருக்கு அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிற போது ரொம்ப மென்மையாக அந்த சந்தனத்தை அபிஷேகமாக சந்தனத்தை ஊற்றி அப்படியே மெல்ல தேய்ச்சி விடுவோம் வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஏதோ பாத்திரத்தில் அந்த அடிபிடிச்சது போகணுங்கிறதுக்காக தேய்க்கிறவரெல்லாம் சுவாமியை தேய்க்கக்கூடாது ஒரு அம்மா குழந்தைய குளிப்பாட்டி பார்த்துருக்காலை பாட்டி அம்மாவோட பாட்டி இந்த குழந்தைய குளிப்பாட்டை பாருங்க அப்படி போட்டுண்டு ஜலத்தை விட்டுட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குழந்தைக்கு வெந்நீரை விட்டு அப்படி எதமா வருடுவா பாருங்கோ இந்த காலில் இந்த குழந்தை எதமா அப்படியே அப்படியே இருக்கும் அப்படி பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அது எதுக்குன்னாக இருக்குன்னு அர்த்தம் சுவாமி பகவான் லைவாக இருந்துன்னு இருக்கார் நம்ம எதாவது சின்ன கற்பகம்பாள் கேட்பேன் கபாலீஸ்வரர் கேட்பேன் நமக்கு அருள் புரியுவா அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் எப்படி இருக்கணும் ரொம்ப எதமாக இருக்கணும் அப்படி தான் இருக்கா அப்படி தான் அபிஷேகம் பண்ணுவா அதெல்லாம் எப்படின்னா பகவான் பிரத்யக்ஷம் மகான்கள் பிரத்யக்ஷம் மகாபிரிவ சித்தியாகி ஒரு முப்பது வருஷம் போனாலுமே இன்றைக்கும் பிரிவாக இருக்கார் நீ என்ன என்னோட பிரார்த்தனையை கேட்குறார் எனக்கு அருள் புரியிறார் அவர் இருக்காருங்கிறத நான் உணர்றேன் இன்னைக்கு சொல்கிற எத்தனை பேர் இருக்கா தெரியுமா அது மாதிரி தான் பக்திங்கிறது ஒரு கல்லாக இருந்தாலும் பஞ்சலோக உலோகமாக இருந்தாலும் இந்த தெய்வம் நாம் சொல்வதை கேட்கறது நமக்கு அனுகிரகம் செய்கிறது அந்த எண்ணம் இருக்கு பதிலாக பெரிய எண்ணம் அது ரொம்ப முக்கியமானது இது பெரியவா காளகஸ்தியில் இருந்த காலகஸ்தியில் கேம்ப்பு காலகஸ்தியில் இன்றைக்கி ராத்திரி ஒரு ஆயிடுத்து ஒரு டைம் ஆயிடுத்து எல்லாம் எல்லாம் படுக்க போயாச்சு எங்கெங்கே பெரியவா தரிசனம் முடிஞ்சுட்டு எல்லாம் ஓய்வுக்கு போயாச்சு பெரியவார்கர் இன்றைக்கி பெரியவளுக்கு கைங்கரியம்ன்றது கண்ணன் அப்படிங்கிற சிப்பந்தி எழுத்தாளர் பரணிதரன் இருக்கார் அங்கே பெரிய தரிசனத்துக்கு காலேஜ் வந்திருக்க இங்கே இருக்க மகான்கள் இருக்கிற இடத்துல வாத்தியங்கள்லாம் வாசிப்பேன் சுவாமிக்கெல்லாம் வாத்தியம் வாசிக்கிற மாதிரி பெரியவர் இடத்துல சில பேர் பாட்டெல்லாம் பாடுவார் மகாராஜ் வர சந்தானம்லாம் பல முறை போய் பெரியவாளுக்கு முன்னாடி பாடியிருக்கார் எம்எஸ் சுபலட்சுமியம்மா கேட்கவே வேணாம் எக்கச்சக்கமான தடவை அனுபவங்கள் எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மாவுக்கு லால்குடி ஜெயராமன் இது மாதிரி பல பேர் மகாபிரிவா இருக்கிற அந்த இடத்துல பாடுவா வாத்தியம் வாசிச்சுட்ருப்பேன் அந்த இடத்துல ஒரு பத்து பேர் இருந்தாலும் சரி மூணு பேர் இருந்தாலும் சரி மகாபிரிவா மட்டும் இருந்தாலும் சரி அத்தனை ஆத்மார்த்தமாக அனுபவித்து வாசிப்பேன் ஏன்னா அவர்கள் வாசிப்பதை கேட்பது நடமாடும் தெய்வம் இந்த தெய்வம் நம்ம வாத்தியத்தை கேட்கறதேன்னு அத்தனை ரொம்ப அனுபவிச்சு வாசிப்பேன் வண்ண வாசிப்பேன் இப்போ இன்னைக்கு ஒரு வீணை வித்வான் வீணை ஒரு பேர் வாசுன்னு பேர் அவர் இன்றைக்கி வாசியன் இருக்கார் வாசியன் இருக்கார் பெரிய உக்காந்து கேட்டுருக்கார் பல எல்லாம் போயாச்சு பல பேர் போய் எல்லாம் கண் அசத்துறது எல்லாம் போயாச்சு எல்லாம் போயாச்சு இந்த கண்ணன் பரணிதன் இருக்கா பெரியவா இருக்கா அவர் ரெண்டு கீர்த்தனைகள் பாடிட்டார் யார் வாசு பாடிட்டார் பெரியவா கேட்டுருந்தார் மூணாவது கீர்த்தனை ஆரம்பிக்கிறார் பெரியவா வந்துருச்சு உள்ள சைனத்துக்கு போயிட்டார் பக்கத்தில் ரூம் சைனரை பெரியவா ஓய்வு எடுக்கிறது அங்கே இவர் மூணாவது கீர்த்தனை ஆரம்பித்தார் இல்லையா யார் வாசு வீண வித்வான் சொன்னார் இல்லையா பெரியவா அந்திரிச்சு போனோடனே பிரிவாக கிளம்பிட்டார் பிரிவாக கிளம்பிட்டார் நம்ம வாசிக்கிறத கேட்கல நம்ம ஊருக்கு போகணுமே அவர் ஊருக்கு வரணும் சென்னைக்கு வரணும் சென்னைக்கு வரணும் நம்ம ரயிலில் பிடிக்கணும் ரயிலில் பிடிக்கணும் நம்ம ரயிலில் பிடிக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணுறார் செட்டுனு மூணாவது கீர்த்தனை அவசர அவசரமாக வாசி பிடிக்கிறார் ஏன்னா பாதையில் விடக்கூடாது அவசர அவசரமாக அந்த மூணாவது கீர்த்தனையை வாசிச்சு முடிச்சுட்டு யார் இந்த வீணை வாசு முடிச்சுட்டு கடைக்கிட்ட வீணையை பேக் பண்ணுறார் இந்த பெரியவாளுக்கு கைங்கிற பண்ணுற ஒருட்ட எனக்கு டைமாக சின்ன பெரியவா உள்ளே போயிட்டார் பெரியவா எதிரிச்சு போயிட்டார் நான் அதனால் முடிச்சிட்டேன் ட்ரெயினை பிடிக்கணும் பெரியவாட்டை சொல்லுடுங்க அப்புறம் கிளம்பிட்டேன் கிளம்பி என்ன பண்ணுறார் இங்கேருந்து கிளம்பி ஒரு வண்டியை பிடிச்சி காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றுட்டார் ஒரு பத்து நிமிஷம் போகிறது பெரியவா உள்ளே போனார் இல்லையா எந்திரிச்சி வெளியில் வர்றார் எங்கடா வாசு மீனை வாசிச்சது தானே எங்கே அப்படிங்குற கண்ணன் சொல்கிறார் பெரியவா அவர் கிளம்பிட்டார் பெரியவா நீங்கள் சயணத்துக்கு போனோடனே பெரியவா சயணத்துக்கு போயிட்டார் நானும் கிளம்புறேன் அப்படின்னு வாசிச்சுட்டு கிளம்பிட்டார் அப்படின்னோடனே மகா பிரிவை சொல்கிறாலாம் டேய் மங்களமே வாசிக்கலை அவன் மங்களம் வாசிக்கணும் அப்படி அப்ரப்டை விடக்கூடாது அவன் எங்கே போயிருக்கானே ரயிலில் பிடிக்க ஊருக்கு போடுற ரயில்வே ஸ்டேஷன் உடனே போ ரயில்வே ஸ்டேஷன் போய் வீணாக வாசி வா மங்களம் மாடிக்கிட்டு போய் சொல்லு அப்படிங்கிற எதுவும் சொல்ல முடியுமா பிரியவாட்டை என்னமாட்ட கண்ணனும் பரணிதனும் கிளம்புறா ஓடுறான் ரெண்டு பேரும் பகலில் ஸ்டேஷன் காலக்சி ரயில்வே ஸ்டேஷன் இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் தேடுறா இப்போ தேடின முடியாது வண்டிக்குள்ளே உட்காந்துருக்க வேலை நம்ம இப்படி போய் அந்த பெட்டிக்கிட்ட நின்று அப்படி பார்த்தாலாம் கண்டுபிடிக்க முடியாது வீணவாசு வீணவாசு அப்படின்னு ரெண்டு பேரும் கத்துறா ரெண்டு பேரும் கத்துறா வீணவாசு வீணவாசுன்னு அப்போ உள்ளே இருக்கிற வாசு இருந்தால் வெளியே வந்து தலை கமைப்பார் சும்மா எட்டி பார்த்தா தெரியாது இல்லை உள்ளே இருக்கிறவ வேறு தானே வேலையை பண்ணிட்டுருப்பேன் எங்கேயானு பார்த்துட்டு இருப்பேன் வாசுன்னு கூப்பிட்டேன் யார் யார் திரும்புறான்னு பார்க்குறா முகத்தை பார்க்குறா இவன் வாசு இல்லை வாசு இல்லை அப்படி ஒரு இடத்துல வாசுவை பிடிச்சிட்டேன் வாசுவை பார்த்தாச்சு வாசு பதறி அடிச்சுட்டு என்ன என்ன அப்படிங்கிற என்ன இப்போ ஓடி வந்திருக்கள் பெரிய ஒன்று உடனே கூப்பிட்டார் நீ முதல்ல கீழே இருக்கு ரயில் புறப்பட்டு போகிறது உடனே வீணை எடுத்துக்கிறார் வீணை வச்சிருக்கார் வண்டியில் வீணை எடுத்து கடக்கட்டு கீழே இறங்குறார் ரயில் விசில் ஊதுறார் காடு ரயில் புறப்பட்டு கொடுத்தோம் என்ன விஷயம் கண்ணன் கேட்கிற சரி வாசு கேட்கிற உடனே கூட்ட சொன்ன மங்களம் மங்கள நீ போயிட்டியா அப்படிங்குற ஒரு கச்சேரி அப்படின்னா அதுக்கு பூர்த்தி என்ன மங்களம் ஆஞ்சரிய உற்சவம்னு சொல்லுவோம் நாம தினத்தில் அதுக்கு பூர்த்திங்கிறது மங்களம் இந்த சுபமங்கலம் பாடினா தான் கச்சேரி பூர்த்தி ஆகும் ஒரு விருந்துக்கு போகிறோம் சாப்பிட்றோம் எது பூர்த்தி கடைசியில் போடுவான் மாமா மோர் அதை கொஞ்சம் சாப்பிட்ற எல்லாம் மோர் சாப்பிட்டாச்சுன்னா விருந்து பூர்த்தின்னு அர்த்தம் எல்லாத்துக்குமே பூர்த்தின்னு ஒன்று இருக்குது ஒரு மீட்டிங்கை மீட்டிங்கை பூர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அந்த மீட்டிங்கை யார் கண்டக்ட் பண்ணாலும் சொல்லுவாள் எல்லாம் கரெக்டாக வந்து நல்லபடியாக பூர்த்தி ஆகிடுத்து ரொம்ப நன்றி உங்கள் அத்தனை பேரோட கோஆப்ரேஷனுக்கு அப்படிம்பாள் அது பூர்த்தி அது கச்சேரிக்கு பூர்த்தி என்ன மங்களம் சொன்ன உடனே வாசு பதறி போய் ஓடி வரேன் பெரிய உட்காந்துன்னு இருக்கா என்னடா வாசி மங்கள வாசிக்காமல் போயிட்ட மங்களத்தை வாசி அப்படின்னா என்ன அர்த்தம் மூணாவது கீர்த்தனை வாசிக்கிறப்ப பெரியவா உள்ளே போயிட்டார் பெரியவா கவனிக்கலைன்னு அவசர அவசரமாக வாசித்ததை அதையும் பெரியவா கவனிச்சுன்னு இருக்க மகான் கச்சேரியை கவனிக்கணும்னா நமக்கு முன்னாடி உட்கார்ந்து தான் கவனிக்கணுங்கிறதில்ல எம்எஸ் அம்மா பாடுகிற போது மகாபிரிவா கண்களை மூடி தவம் இருப்பார் தவம் இருக்கிறதுனால பெரியவா எம்எஸ் அம்மா பாட்டை கேட்கலன்னு அர்த்தம் இல்லை தவநிலையில் இருந்து கொண்டு இந்த சங்கீதத்தை மகாபிரிவா உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த வாசு விதிர் விதத்து போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மங்களத்தை வாசிக்கிறாரா பா இப்போதாண்டா கச்சேரி பூர்த்தியாச்சு அப்படின்னு பெரியவை சொல்லிட்டு இனிமே நீ இன்னைக்கு கிளம்ப வேண்டாம் நீ தங்கிட்டு நாளைக்கு கிளம்பு அப்படின்னு பெரியவை பண்ணிட்டு உள்ளே போனார் சரி கச்சேரி பிரிச்சது அவன் போயிட்டான் மெட்டாஸுக்கு போயிட்டான் அப்படின்னு விடலை என்ன ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு எடுத்த காரியத்தை எல்லாவற்றையும் அதன் அதன் பாதையில் போய் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுல எப்படிலாம் பெரியவா உறுதியாக இருந்திருக்கார் ஜாதி மதம் எந்த விதமான பேதத்தையும் பார்க்காதவர் ஏழை பணக்காரன் அவற்றை பாகுபாடு கிடையாது ஒரு சாதாரணமான கோழி தொழிலாளி ஒரு கோடீஸ்வரன் வித்தியாசம் கிடையாது ஒருத்தன் நிறைய கொடுக்குறதுக்கு கொட்டிட்டு வந்திருக்கான் தட்டு தட்டாக வச்சுருக்கான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கான் பணக்கட்டு வச்சுருக்கான் கோல்டை வச்சுருக்கான் ஆனால் ஒரு சாதாரணமான பக்தர் ஒரு சாத்துக்குடி பழத்தை வச்சு நின்னார்னா அந்த பக்தருக்கு கொடுக்குற நேரம் இவருக்கு இருக்காது பொருளை பார்த்து பழகுபவர்கள் மனிதர்களாகிய நாம் ஒரு மனிதனுடைய மனதை பார்த்து பழகுபவர்கள் மகான்கள் அதனால தான் பெரியவாட்டை நம்ம போகணும் பெரியவாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும் நல்ல மனசு இருக்கணும் அந்த நல்ல மனசு நமக்கு அமைஞ்சு கொடுத்துனா பெரியவா நம்மக்கிட்ட ஒருவர் அந்த மனசைத்தான் அந்த மகான்கிட்ட நம்ம கேட்கணும் இந்த மனசை எங்களுக்கும் கொடுங்க பெரியவா அந்த நல்ல மனசு எங்களுக்கும் அமையணும் ஆசை போகணும் பேராசை ஒழியணும் பந்த பாசங்கள் உறவுகள் அத்தனையும் நெருக்கமாகணும் நான் எல்லாரையும் மதிக்கணும் அதை கேளுங்க பெரியவாட்ட நிச்சயமாக மகன் அனுகிரகம் செய்வார் இந்த அனுஷ தினத்தில் மகா பெரியவாளை பற்றி பெங்களூர் சமர்ப்பணம் குழு அன்பர்களிடம் பேசக்கூடிய பரிமாறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பக்த உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு அந்த மகானது ஆசி பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்